மலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்காக நேற்று நடை திறக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தி ஒன்று நாட்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மகர பூஜைக்காக நேற்று மாலை கோயில் நடை திறக்கப்பட்டது இதனால் மண்டல மகர விளக்கு பூஜை தரிசனத்திற்காக ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் ஒன்றாம் என்று மாலை அணிந்து நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை விரதம் இருப்பது வழக்கம் இந்நிலையில் இன்று கார்த்திகை மாதம் பிறந்துள்ளது மாலை அணிவதற்காக கோயில்களில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அகதீஸ்வரர் கோயிலில் அதிகாலை முதலே மாலை அணிந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திரளான ஐயப்ப பக்தர்கள் குற்றால அறிவுகளில் புனித நீராடி தங்கள் குருசாமிகள் மூலம் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் நாங்கள் எல்லோரும் குற்றாலத்தை வந்து வருஷம் வருஷம் எப்பவும் நான் மாலை போட்டு போகிற நாள் உண்டு நான் வந்து எனக்கு முப்பதாவது மாலை நான் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு வந்து மாலையை போட்டு நல்லபடியாக பகவானை நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புனித நீராடி ஐயப்ப பக்தர்கள் குருசாமிகள் கைகளால் மாலை அணிந்து கொண்டு மண்டல விரதத்தை தொடங்கினர் பட்டுக்கோட்டை சேலம் வத்தலகுண்டு தூத்துக்குடி உள்ளிட்ட பல இடங்களில் அதிகாலை முதலே கருப்பு ஊதா நிற ஆடை அணிந்து வந்த ஐயப்ப பக்தர்கள் சரண முழக்கங்களுடன் மாலை அணிந்து விரதம் இருந்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தென்னகத்தின் சபரிமலை என்றழைக்கப்படும் ரகுநாதபுரம் வல்லபை ஐயப்பன் கோயிலில் கொட்டும் மழையிலும் ஐயப்ப பக்தர்கள் உற்சாகத்துடன் மாலை அணிந்து கொண்டனர் மண்டல மகர வழக்கு காலத்திற்காக இன்று கார்த்தனாம் தேதி வத்தலக்குண்டு ஸ்ரீ கலிகோரவன் ஐயப்பன் திருக்கோவிலில் மாலை அணிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று அதிகாலை பக்தர்கள் சபரிமலை யாத்திரையை சுபிச்சமாக செய்வதற்காக வேண்டி கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய கன்னிச்சாமிகள் மாலையணி நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் காலை முதலே திரளான பக்தர்கள் புனித நீராடி கடற்கரையோரம் உள்ள விநாயகர் கோயிலிலும் அம்மன் கோயிலிலும் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தமிழ்நாட்டின் முதல் ஐயப்பன் கோயில் எனப்படும் சாஸ்தா கோயிலில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி வரிசையில் காத்திருந்து குருசாமி கைகளால் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் திருப்பூர் காலேஜ் ரோட்டில் உள்ள ஐயப்பன் கோயிலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலை அணிந்து கொண்டனர்